தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல், மன்னிக்கிற நம் தேவன், என்னிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகேரியா 1:3, இதை குறித்து நாம் இன்று தியானிப்போம். திரும்பி வராத நதி என்று ஒரு நதி அழைக்கப்படுது. அதுக்கான காரணமும் இருக்குது. அந்த நதியினுடைய பேர் வந்துட்டு சாமன் நதி. இது ஹைடோவாவில் கிட்டத்தட்ட கரடுமுண்டான பாதைகளில் 425 சதுர, அதாவது 14,000 சதுர மைல் பரப்பளவில் இந்த நதியானது பாய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, ஏறத்தாழ இது ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து இது சங்கமிக்கிற ஸ்னேக் நதியோடு இணைகிற வரையிலும் 7,000 உயரமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சராசரியாக வினாடிக்கு 11,000 கன அடி தண்ணீரை வெளியேற்றுகிறதே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லூயிஸ் அப்படின்றவர் 1805 இந்த நதியில் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இதை பயணம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவர் திரும்பி எது திசையில் வரணும்னு நினைக்கும் போது வர முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியினோட வேகம் அதிகமாக இருந்துச்சு. இல்லை, ஆரம்ப காலத்தில் இதே மாதிரி அதிகமானவர்கள் பயணம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனாலும் திரும்பி அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், வந்த வழியில் திரும்பி வர முடியல, எதிர் திசைக்கு வர முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீரினுடைய வேகம் அந்தளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு வழித்தடத்துக்கு திரும்பி வராத பயண வழித்தடம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. இதே போல தான் வேதாகமத்தை நம்ம பார்க்கும்போது அநேகர் தவறு செய்ததுக்கப்புறம் தேவனிடத்தை நம்ம திரும்பி வரவே முடியாது என்பதை நினைக்கிறார்கள். பல பேர் அதை தவறாகவும் கருதுகிறார்கள். ஆனால் நீ வேதாகமத்தை நீ வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் ஒரு சிலர் பேர் அவர் மன்னிக்கிறவர் அல்ல, அவர் இரக்க குணம் உள்ளவர் அல்ல, அது மாத்திரம் கிடையாது, அவர் பழி வாங்கக்கூடிய தேவன் என்றெல்லாம் அவர்கள் பல சித்தரிப்புகளையும் பொய்யான காரியங்களை பரப்புகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. தேவன் பழைய பல ரொம்ப அன்புள்ளவராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி அதிகமான சான்றுகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க ஒரு பொய் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, தேவன் மன்னிக்க மாட்டார், அவர் இறக்க குணம் உள்ளவர் இல்லை, அவர் வந்துட்டு பழி வாங்குற தேவன்லாம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, தேவன் அப்படிப்பட்டவரா என்பதை ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். யார் அப்படின்னு சொன்னால், தாவீதை குறித்து நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவன் ஒரு கொலைக்காரன் அது மாத்திரம் கிடையாது, ஒரு விபச்சாரம் செய்தவன். ஆனாலும் தாவீது தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது, என்னை நீங்கள் மன்னிங்க, உங்ககிட்ட இரக்கங்கள் உண்டு, உங்களிடத்துல அன்பு உண்டு, நீங்கள் என்னை மன்னிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் தேவன் அவனை தண்டிச்சாரா அப்படின்னு கேட்டால், அவன் செய்த பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவித்தானே தவிர தேவன் அவனை மன்னித்தார் என்று சொல்லி தான் வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறோம். எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் தேவன் அவர்களை மன்னிக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். மீண்டும் தம்மண்டை சேர்த்து கொள்ளவே அவர் விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். பாவிக்கு ரட்சிப்பு தேவை என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். பாவிக்கு ரட்சிப்பு தேவை என்பதை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும். தொடர்ந்து எப்போதெல்லாம் மனிதர்கள் பாவம் செய்து தேவனை விட்டு வழிவிலகி போகும் போதெல்லாம் அவர்களை மன்னிப்பதற்காக இயக்கத்தோடு காத்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அவர்களை மன்னித்தும் இருக்கிறார் என்பதற்கு வேதாகமத்தில் பல சான்றுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் இன்றைக்கி தப்பு செஞ்சதுக்கப்புறம் நம்ம நினைக்கலாம், ஐயோ என்னை தேவன் மன்னிக்கவே மாட்டார், திரும்பி நம்மளை ஏற்றுக்கவே மாட்டார், ஐயோ நம்மளை ஒதுக்கிடுவார், நம்மளை பழி வாங்கிடுவார், நம்மளை அழிச்சிருவார் அப்படின்லாம் நம்ம அநேகர் நினைக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. நம்மளை ரட்சிக்கவே அவர் விரும்புகிறார். எப்படியாவது நாம் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சென்று விட வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய குமாரனையும் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் மிக உன்னதமான அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை எப்போதும் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அவர்கிட்ட பாவத்தை சொல்லி அறிக்கையிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம் மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல தேவனில் நம்ம சேரும்போது, அவர்கிட்ட நம்ம போகும்போது பாவம் திரும்பி நம்மக்கிட்ட வரவே வராதுங்க. அதுக்கு ஒரு வழியே கிடைக்காது நம்மக்கிட்ட வர்றதுக்கு. அப்படி என்று சொன்னால், நம் தேவனுடைய பலத்தை, அதாவது பிதாவினுடைய பலத்தை சார்ந்து நின்றோம் என்று சொன்னால் பாவம் நம்மளுடைய வாழ்க்கையில் திரும்ப வராது. நம்மை தேவன் பாதுகாப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கான மருத்துவ செய்தி, நம்ம வாழைப்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பொட்டாசியம், ஊட்டச்சத்துக்கள், அது மட்டும் கிடையாது அமினோ அமிலங்கள் அதிகமாக இருக்குது, வைட்டமின்கள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பழத்தை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த பழங்களை சாப்பிடும்போது நமக்கு ஜீரண சக்தி அதிகமாக கிடைக்கும். நிறைய பேருக்கு ஜீரணமாகாதனால பலவிதமான பவுடர்லாம் வாங்கி போட்டு ஜீரணத்துக்காக ரெடி பண்ணுவாங்க வயிறை. ஆனால்
நமக்கு இயற்கையாகவே தேவன் வாழைப்பழத்தை கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சாப்பிடும்போது ஜீரண சக்தி நமக்கு கிடைக்கும். அதனால் அடுத்த நாள் காலையில் நமக்கு மலச்சிக்கல் இல்லாதபடிக்கு நம்மளுடைய மலங்களை கழிப்பதற்கு அது உதவியாக இருக்கும் அப்படி என்று சொன்னார். வாழைப்பழத்தை உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம். மீண்டும் நாளைக்கு தேவிகாட்டலில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.